நெல்லை மாவட்டம் கடையநல்லூரில் இரண்டாம் கட்டமாக விவசாயிகள் இயற்கை முறையில் வேர்க்கடலை பயிரிட்டுள்ளனர். கடையநல்லூர் பகுதியில் முதற்கட்டமாக வேர்க்கடலை பயிரிட்டு நல்ல விளைச்சல் கிடைத்த நிலையில் இரண்டாம் கட்டமாக இயற்கை முறையில் கிணற்று பாசனம் மூலம் வேர்க்கடலை பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த முறை ஒரு குவிண்டால் வேர்க்கடலை ₹3000 முதல் ₹4000 வரை விலை போனதாக கூறும் விவசாயிகள் இந்த முறையும் நல்ல விளைச்சலும் லாபமும் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளனர். நாங்கள் முதல் கட்டமாக வேர்க்கடலை மாசிலிட்டோம், நல்ல வருமானம் வந்தது இயற்கை முறையில். அதே மாதிரி இப்போ ரெண்டாவது முறையாக இயற்கை முறையில் மாசில் செய்கிறோம். கிணத்து நீர் பாசனத்தை வச்சு தான் இயற்கை முறையில். ஆனால் இதுக்கு உண்டான செலவுகள் கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் நல்ல வருமானம் தரும்னு நம்பிக்கையில் இருக்கும். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.